இந்த நாள்லேயும் தொடர்ந்து ஆண்டவருடைய வார்த்தையை நாம் தியானிக்கும்படியாக இருக்கிறோம். ஏசாயாவின் புஸ்தகம் 44:21. ஏசாயா 44:21. யாக்கோபே, இஸ்ரவேலே, இவைகளை நினை. நீ என் தாசன், நான் உன்னை உருவாக்கினேன். நீ என் தாசன் இஸ்ரவேலே, நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. கண்களை மூடி நாம் செபிப்போம். எங்களை நேசிக்கிற நல்ல பரலோக பிதாவே, இந்த நாள்லையும் இந்த பகல் வேளையில உம்முடைய திருப்பாதத்தில் நாங்கள் ஒரு விஷயம் வருகிறோம் ஆண்டவரே. இந்த நாள்லையும் நாங்கள் தியானிக்க போகிற வசனங்களை நீர் எங்களுக்கு ஆசீர்வத்து தார். இயேசுவின் மூலம் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அருமையானூர்லே, இஸ்ரவேல் ஜனங்கள் பாபிலோன் தேசத்தினுடைய மன்னனாலே ஜெயிக்கப்பட்டு பாபிலோனிலே அடிமைகளாக வாழ்ந்து கொண்டிருக்கிற அந்த காலகட்டத்தில் அருமையானோர்லே, நெருக்கத்தின் மத்தியில், இடுக்கத்தின் மத்தியில் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருந்த பொழுது இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் அவர்களுக்கு ஏசாயா தீர்க்கதரிசியின் மூலமாக சொன்ன வார்த்தைகளை நாம் இங்கே பார்க்கிறோம். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர், அருமையானுள்ளே, ஏசாயா தீர்க்கதரிசியின் மூலமாக அங்கே அவர் திருவுளம் பற்றின வார்த்தைகள் என்னவென்றால், யாக்கோபே, இஸ்ரவேலே, இவைகளை நீ நினை. நீ என் தாசன், நான் உன்னை உருவாக்கினேன். நீ என் தாசன் இஸ்ரவேலே, நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. இங்கே இந்த முழு வசனத்தையும் நாம் தியானிப்பதற்கு நமக்கு தருணம் இல்லை. ஆகவே இதனுடைய கடைசி பகுதியை மாத்திரம் இன்றைக்கு உங்களோடு கூட பேசும்படியாக விரும்புகிறேன். இங்கே வேதம் சொல்லுகிறது, இஸ்ரவேலே, நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. இஸ்ரவேல் ஜனங்கள் அங்கே பாபிலோனிலே அடிமைகளாக வாழ்ந்து கொண்டிருந்த பொழுது தேவனாகிய கர்த்தர் அவர்களை பார்த்து சொன்னார், இஸ்ரவேலே, என் ஜனமே, நீ என்னால் என்ன செய்யப்படுவதில்லை, மறக்கப்படுவதில்லை. இன்றைக்கு அநேக சமயத்தில் நம்முடைய வாழ்க்கையில் போராட்டங்கள், பிரச்சனைகள், கஷ்டங்கள், துன்பங்கள் இவைகள் வரும் பொழுது நம்முடைய ஜெபங்கள் கேட்கப்படாமல் போகும் பொழுது, நம்முடைய பிரச்சனைகள் நீண்டு கொண்டே போகும் பொழுது, தடைகளின் மேல் தடைகள் வரும் பொழுது, நம்முடைய இருதயத்திலே எழும்புகிற ஒரு கேள்வி, ஆண்டவர் என்னை மறந்து விட்டாரா, ஆண்டவர் என் ஜெபங்களை மறந்து விட்டாரா என்கிற ஒரு கேள்வி நம்முடைய இருதயத்திலே வருகிறதை நாம் பார்க்கிறோம். ஆனால் அதற்கு ஆண்டவர் கொடுக்கக்கூடிய ஒரு பதில், இஸ்ரவேலே, நீ என்னால் என்ன செய்யப்படுவதில்லை, மறக்கப்படுவதில்லை. இன்றைக்கு தேவனாகிய கர்த்தர் வேதத்தில் நாம் பார்க்கும் பொழுது அநேக பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கையில் அவர்களை பார்த்து நான் உன்னை மறப்பதில்லை, நான் உன்னுடைய காரியங்களிலே உன்னை நான் நினைவு கூறுகிறவராக இருக்கிறேன் என்று அவர்களோடு கூட ஆண்டவர் இடைப்பட்டதை நாம் பார்க்கிறோம். இன்றைக்கும் அதே போல நம்முடைய வாழ்க்கையில் ஒருவேளை சோர்வோடு கூட, கலக்கத்தோடு கூட, எதிர்பார்ப்போடு கூட வந்திருப்போமானால், இன்றைக்கு நம்மையும் பார்த்து ஆண்டவர் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை, இஸ்ரவேலே, என் ஜனமே, நீ என்னால் என்ன செய்யப்படுவதில்லை, மறக்கப்படுவதில்லை. இன்றைக்கு வேதத்திலிருந்து ஒரு சில சம்பவங்களை
கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை மறக்காமல் அவர்களை வழிநடத்தி வந்த ஒரு சில சம்பவங்களை இன்றைக்கு உங்கள் முன்பதாக வைக்கும்படியாக விரும்புகிறேன். முதலாவதாக ஆதியாகமத்தின் புஸ்தகம் 8:1 வாசிக்கலாம். ஜெனிசிஸ் சாப்டர் 8:1. தேவன் நோவாவையும் அவனுடனே பேழையில் இருந்த சகல காட்டு மிருகங்களையும் சகல நாட்டு மிருகங்களையும் நினைத்தருளினார். இங்கே வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் நோவாவையும் அவனோடு கூட பேழையில் இருந்த மிருகங்களையும் பிராணிகளையும் அவர் என்ன செய்தாராம், நினைந்தருளினார். இந்த சம்பவத்தை நாம் சற்று விளக்கமாக உங்களுக்கு சொல்ல முடியா விரும்புகிறேன். ஆதியிலே தேவனாகிய கர்த்தர் மனிதனை உருவாக்கின பொழுது அவருடைய இருதயத்து நினைவுகள் எல்லாம் நித்தமும் பொல்லாததென்று கண்டார். மனிதனை உண்டாக்கினதற்காக அவர் வேதனைப்பட்டார். ஆகவே முழு மனித சமுதாயத்தையும் நியாயம் தீர்ப்பேன், அவர்களை நிக்கிரகம் பண்ணுவேன் என்று சொல்லி அவர் தீர்மானம் பண்ணினார். ஆனால் அப்பொழுது அந்த எல்லா ஜனத்தின் மத்தியிலேயும் நோவாவையும் அவன் குடும்பத்தையும் கர்த்தர் நீதிமானாக கண்டார். ஆகவே நோவாவை பார்த்த ஆண்டவர் பேசினார், நோவாவே நீ ஒரு பேழையை உண்டு பண்ணி நீயும் உன் குடும்பத்தாரும் அந்த பேழைக்குள்ளே பிரவேசியுங்கள், இந்த ஜனத்தை நான் அழிக்கப் போகிறேன் என்று ஆண்டவர் சொன்னார். அருமையானவர்களே, நோவா பேழையை உண்டாக்கினான், ஜனங்களுக்கு சத்தியத்தை சொன்னான், அவர்கள் யாரும் கேட்கவில்லை. கடைசியிலே கர்த்தர் பூமியின் மேலே ஜலப்பிரளயத்தை அனுப்பினார். 7:6 இப்படியாய் சொல்லுகிறது, வாசிக்கலாம். ஜலப்பிரளயம் பூமியின் மேல் உண்டான போது நோவா 600 நோவாவுக்கு 600 பொழுது பூமியிலே கர்த்தர் மழையை பெய்ய பண்ணினார். மழை பெய்தது, 40 மழை பெய்தது. மழை பெய்த உடனே தண்ணீர் மட்டம் உயர்ந்து கொண்டே வந்தது. அப்பொழுது அருமையானவர்களே, கொஞ்சம் கொஞ்சமாக உயர ஆரம்பித்தது. கடைசியிலே மலையின் சிகரங்கள் எல்லாம் மூடியது. பூமியில் இருந்த ஜீவராசிகள், மனிதர்கள் எல்லாரும் அருமையானவர்களே அழிக்கப்பட்டார்கள். நோவாவினுடைய பேழை அருமையான தண்ணீருக்கு மேலே மிதந்து கொண்டிருக்கிறது. ஒரே ஒரு ஜன்னல் இருந்தது, ஜன்னலையும் ஆண்டவர் மூடிவிட்டார். பேழை மிதந்து கொண்டே இருக்கிறது. 1 ஆகியது. நோவாவுக்கு பேழைக்கு வெளியே இருக்கிற ஜலத்தினுடைய தண்ணீரினுடைய அலையின் சத்தத்தை தவிர வேற ஒன்றும் கேட்கவில்லை. 2 ஆகியது. பேழைக்குள்ளே இருக்கிற நோவாவுக்கு தண்ணீரின் சத்தம் தவிர வேற ஒன்றும் கேட்கவில்லை. 6 ஆகியது. அந்த சத்தத்தை தவிர வேற ஒன்றும் கேட்கவில்லை. 9 ஆகியது. பேழை மிதந்து கொண்டே இருக்கிறது. அந்த தண்ணீரின் சத்தத்தை தவிர, அலையிலே படவு மேலேயும் கீழேயும் அசைகிறதை தவிர வேறு ஒன்றும் நோவாவுக்கு தெரியவில்லை. ஒரு வேத பண்டிதர் சொல்லுகிறார், நோவாவினுடைய குடும்பத்தினர் யோசிக்க ஆரம்பித்தார்களாம், கர்த்தர் நம்மை மறந்து விட்டாரோ, நம்மை பேழைக்குள்ள ஏற சொன்ன ஆண்டவர் மறந்து விட்டாரோ. யோசிக்க துவங்கினார்கள், இந்த பேழையினுடைய நிலைமை என்ன ஆகும், கர்த்தர் சொன்னார் என்று இந்த பேழைக்குள் ஏறினோம், எல்லா விதமான ஜீவராசிகளையும் பறவைகளையும் ஊர்வனவற்றையும் நம்மோடு கூட உள்ளே எடுத்துக்கொண்டோம், ஆனால் பேழை மிதந்து கொண்டே இருக்கிறது, ஒரு முடிவே இல்லையே, கர்த்தர் நம்மை மறந்து விட்டாரா. நோவாவினுடைய செவிகளிலே இருதயத்திலே ஒரு எண்ணம் உருவாகி கொண்டே இருக்கிறது. 10 ஆகியது, 11 ஆகியது. அருமையானவர்களே, நோவாவினுடைய பேழை மிதந்து கொண்டே இருக்கிறது. இதே போலதான் அநேக சமயத்தில் நம்முடைய வாழ்க்கையில் அநேக கேள்விகள். நான் ஆண்டவருடைய வார்த்தையின்படி நான் பேழையை கட்டினேன்,
ஆண்டவுடைய வார்த்தையின்படி பேழைக்குள்ளே பிரவேசித்தேன், ஆண்டவுடைய வார்த்தையின்படி செய்தேன், ஆனால் ஒரு முடிவும் தெரியவில்லையே, பேழை மிதந்து கொண்டே இருக்கிறது. ஒருவேளை கர்த்தர் என்னை பேழைக்குள்ளே ஏறச் சொன்ன ஆண்டவர் அவர் மறந்து விட்டாரா? அருமையான வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் நோவாவையும் அவன் பேழையும் மறக்கவில்லை, கர்த்தர் அந்த பேழையையும் நோவாவையும் நினைந்தருளினார். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? இன்றைக்கு ஒருவேளை நாம் யோசிக்கலாம், ஆண்டவரே உம்முடைய வார்த்தையை கேட்டு நான் ரட்சிக்கப்பட்டேனே, நான் ஞானஸ்தானம் பெற்றேனே, ஆலயத்துக்கு வருகிறேன், உம்முடைய காரியங்கள் எல்லாம் செய்கிறேனே, ஆனால் என் பேழை எங்கே போகிறது? என் பேழை என்றைக்கு தரையில் இறங்கும்? என்றைக்கு இந்த காரியங்களுக்கு முடிவு வரும்? ஒன்றும் தெரியாமல் போய்கொண்டிருக்கிறதே. ஒருவேளை நீர் என்னை மறந்து விட்டீரோ, என் காரியங்களை நீர் மறந்து விட்டீரோ என்று நாம் ஒருவேளை கேள்வியோடு கூட இருக்கலாம். ஆனால் நோவாவையும் அவன் பேழையும் நினைந்தருளின ஆண்டவர் நம்மையும் நினைந்தருளுகிறதற்கு உண்மையுள்ளவராயிருக்கிறார். அல்லேலூயா. அருமையானவர்களே, நோவாவையும் அவன் பேழையும் கர்த்தர் 8:13 இப்படியாய் சொல்லுகிறது, வாசிக்கலாம். அவனுக்கு 601 வயதாகும் வருஷத்தில் முதல் மாதம் முதல் தேதியிலே பூமியின் மேல் இருந்த ஜலம் வற்றி போயிற்று. நோவா பேழையின் மேல்தட்டை எடுத்து பார்த்தான், பூமியின் மேல் ஜலம் இல்லாதிருந்தது. நல்லா கவனிங்க, 600வது வயதுல பேழை மிதந்தது. எத்தனை வயதுல வந்து இறங்கியது? 601. ஆனா கர்த்தர் நினைந்து அருளினாரா? நினைந்து அருளினார். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அதே போல கர்த்தர் நம்மையும் நம்முடைய காரியங்களையும் அவர் நினைந்து அருளுகிறதற்கு உண்மையுள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. ஒரு தேவனுடைய மனுஷன் சொல்லும் பொழுது கர்த்தர் நோவாவையும் அவருடைய பேழையும் அவரால் மறக்க முடியாது. ஏனென்றால் அதற்கு அவர் சொல்லுகிற ஒரு வார்த்தை என்னவென்றால், வாசிக்கலாம் அருமையானோர்களே, ஆதியாகமம் 7:16 வாசிக்கலாம். தேவன் அவனுக்கு கட்டளையிட்டபடியே ஆணும் பெண்ணுமாக சகலவித மாம்ச ஜந்துக்களும் உள்ளே பிரவேசித்தன. அப்பொழுது கர்த்தர் அவனை உள்ளே விட்டு கதவை அடைத்தார். அவனை உள்ளே விட்டு கதவை அடைத்தார். இந்த இடத்துல எல்லாரும் கொஞ்சம் நிறுத்தி யோசிங்க. கர்த்தர் நோவாவையும் அவனுடைய குடும்பத்தையும் சகல ஜீவ சந்துக்களையும் உள்ளே விட்டு கதவை அடைத்தார். கதவை அடைத்தது யார் சொல்லுங்க? கர்த்தர். வெளி தாழ்பால் போட்டாரா உள் தாழ்பால் போட்டாரா? வெளி தாப்பா போட்டா வெளியிருந்து திறந்துட்டு உள்ள வந்திருப்பானுங்க. உள்ளே விட்டு ஆங்கிலத்தில் ஷட் ஹிம் இன் அப்படின்னு போட்டிருக்கோம். அப்போ போட்ட தாழ்பால் என்னது சொல்லுங்க? நல்லா சொல்லணும், உள் தாழ்பால் போட்டார். நான் இந்த கதவுடைய உள் தாழ்பால் போட்டேன்னா நான் எங்க இருக்கிறேன்? உள் தாழ்பால் போட்டா பிரதர் சொல்லுங்க பிரதர். அப்ப கர்த்தர் உள் தாழ்பால் போட்டான்னு எங்க இருக்கிறாரு? உள்ளதான் இருக்கிறார். ஒரு அழகிய சொல்லுங்க பார்க்கலாம், நோவாவை மறக்க முடியாதுங்க. ஏன்னு கேட்டா அவர் உள்ளதான் இருக்கிறாரு. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? ஆங்கிலத்தில் தெளிவாய் போட்டு ஷட் ஹிம் இன் ஆங்கில வேதாகமத்தில் பாருங்க, உள்ள விட்டு கதவை அடைத்தான். தமிழில் கொஞ்சம் தெளிவு இல்லாமல் இருக்கும், ஆனா உள்ளே தாளிட்டார் என்று போடப்பட்டிருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, உன்னையும் என்னையும் கர்த்தர் மறக்க முடியாது. ஏனென்றால் அவர் நம்மோடு கூடத்தான் இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடும் என்று சொன்ன ஆண்டவர் எங்கோ அல்ல, நம்மோடு கூட இருக்கிறார். அவர் நம்மை ஒரு நாளும் மறப்பதில்லை, அவர் நம்மை நினைவு கூறுகிற ஆண்டவராயிருக்கிறார். ஒருவேளை அருமையானது, காலங்கள் கடந்து போகிறது போல காணப்படலாம், ஆனால் அவர் நம்மை நினைக்கவில்லை என்பதல்ல, அவர் நம்மோடு கூட இருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா.
அடுத்தபடியாக நாம் பார்க்கும் பொழுது இன்னொரு காரியத்தை நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். அருமையானவர்களே, எண்ணாகமத்தின் புஸ்தகம் 19:9 வாசிக்கும் பொழுது அங்கே இன்னொரு காரியத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. வாசிக்கலாம். உங்கள் தேசத்தில் உங்களை துன்பப்படுத்துகிற சத்துருவுக்கு விரோதமாக யுத்தத்துக்கு போகும்போது ஊரிகைகளை பெருந்துணியாய் முழக்க கடவீர்கள். அப்பொழுது உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய சமூகத்திலே நீங்கள் நினைவு கூறப்பட்டு உங்கள் பகைஞருக்கு நீங்களாகி ரட்சிக்கப்படுவீர்கள். கர்த்தர் மோசேயை நோக்கி, சபையை கூடி வரவழைப்பதற்கும் பாளையங்களை பிரயாணப்படுத்துவதற்கும் உபயோகமாக 2 வெள்ளி பூரிகைகளை செய்து கொள்வாயாக. அவைகள் ஒரே வெள்ளித்தகட்டால் செய்யப்பட வேண்டும். 2 வெள்ளி பூரிகைகளை எக்காலங்களை நீ செய்ய வேண்டும். இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து கர்த்தர் சொன்னாரு, நீ 2 வெள்ளி பூரிகைகளை எக்காலங்களை செய்ய வேண்டும். அந்த எக்காலத்தை என்ன பண்ணுன்னா, உன் சத்துரு வந்து உன்னை நெருக்கும் போது, நீ யுத்தத்துக்கு போகும்போது அந்த எக்காலத்தை எடுத்து நெடுந்தொணியாய் நீ என்ன செய்ய வேண்டும், முழங்க வேண்டும். இப்பொழுது வாசிக்கலாம். 9, உங்கள் தேசத்தில் உங்களை துன்பப்படுத்துகிற சத்துருவுக்கு விரோதமாக யுத்தத்துக்கு போகும்போது ஊரிகைகளை பெருந்துணியாய் முழக்க கடவீர்கள். அப்பொழுது உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய சமூகத்திலே நீங்கள் நினைவு கூறப்பட்டு உங்கள் பகைஞருக்கு நீங்களாகி ரட்சிக்கப்படுவீர்கள். நீங்க யுத்தத்துக்கு போகும் பொழுது உங்கள் எதிரிகள் உங்களை நெருக்கும் போது, உங்கள் சத்துருக்கள் உங்களுக்கு விரோதமாய் வரும்போது, இந்த எக்காலத்தை எடுத்து நீங்க என்ன செய்யுங்க, நெடுந்துணியாய் முழங்குங்க. அப்போ பரலோகத்தில் இருக்கிற தேவன் உங்களை என்ன செய்வார், நினைவு கூர்ந்து உங்களுடைய எதிரிகளிடத்திலிருந்து உங்களை என்ன செய்வார், ரட்சிப்பார். வேத புஸ்தகத்தில் நான் வாசிக்கும் பொழுது இஸ்ரவேல் ஜனங்கள், அருமையானவர்களே, அங்கே கானான் தேசத்துக்குள்ளே பிரவேசிக்கும் பொழுது யோர்தானை தாண்டி நிற்கிற வேளையில எரிகோ மதில் அவர்களுக்கு விரோதமாய் வருகிறது. சத்துருக்கு அவர்களுக்கு விரோதமாய் வருகிறார்கள். அவர்களால் இந்த எரிகோ கோட்டையை பிடிப்பதற்கு திறமை இல்லை. அப்பொழுது என்ன செய்தார் தெரியுமா, யோசுவாவின் புஸ்தகம் 6:20 வாசிங்க. அங்கே அவர்கள் அந்த எரிகோ கோட்டையை சுத்தி வந்துட்டு அன்னைக்கு மோசே சொன்ன மாதிரி என்ன பண்ணாங்க, எக்காலத்தை எடுத்து என்ன பண்ண ஆரம்பிச்சாங்க, நெடுந்துணியாய் ஊத ஆரம்பித்தார்கள். எக்காலங்களை ஊதுகையில் ஜனங்கள் ஆர்ப்பரித்தார்கள். எக்கால சத்தத்தை ஜனங்கள் கேட்டு மகா ஆரவாரத்தோடே முழங்குகையில் அலங்கம் இடிந்து விழுந்தது. அலங்கம் இடிந்து விழுந்தது. கரங்களை தட்டி அத்தனை மையப்படுத்துவோமா. இவர்கள் எக்காலத்தை எடுத்து ஊதின பொழுது தேவனாகிய கர்த்தர் அந்த எக்கால சத்தத்தை கேட்டு அவர்களை நினைவு கூர்ந்தார். அவர்களை நினைவு கூர்ந்து அவர்களுக்கு எதிரியாயிருந்த அந்த எரிகோவினுடைய கோட்டையை, அந்த சத்துருக்களுடைய கோட்டையை அவர் உடைத்து தரைமட்டமாக்கினார் என்று நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. இன்றைக்கு அருமையால கர்த்தர் நமக்கு ஒரு எக்காலத்தை கொடுத்திருக்கிறார். அந்த எக்காலம் என்ன தெரியுமா, ஜெபம் என்கிற எக்காலம். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நாம் முழங்கால் படியிட்டு நம்முடைய 2 கைகளையும் வானத்துக்கு நேராக உயர்த்தி தெய்வமே எனக்கு இறங்கும் என்று சொல்லி உரத்த சத்தத்தோடு கூட சங்கீதக்காரன் சொன்னது போல என் தேவனை நோக்கி கெஞ்சினேர் என்று கூப்பிடும் பொழுது நம்முடைய கால சத்தத்தை கேட்டு நமக்காக யுத்தம் பண்ணுகிறதற்கு இன்றைக்கு நம்முடைய ஆண்டவர் உண்மையுள்ளவராயிருக்கிறார். கரங்களை தட்டுக்கு திறமையப்படுத்துவோமா. அந்த எக்கால சத்தத்தை கேட்டு நான் அவர்களை நினைவு கூறுவேன். எஸ்தரின் புஸ்தகத்தில் யூதர்களுக்கு விரோதமாக ஆமான் ஒரு பெரிய சட்டத்தை பிறப்பித்த பொழுது மொர்தெகாயும் எஸ்தரும் என்ன செய்தார்கள் தெரியுமா, உபவாசிக்க ஆரம்பித்தார்கள். பரலோகத்தின் தேவனை நோக்கி ஜபம் என்கிற எக்காலத்தை நெடுந்துணியாய் ஊத ஆரம்பித்தார்கள். நடந்தது என்ன தெரியுமா, தேவனாகிய கர்த்தர் அவருடைய சத்துருக்களுக்கு அவர் சத்துருவாய் இருந்து எந்த ஆமான் மொர்தெகாய்க்கு தூக்குமரத்தை செய்தானோ அதே தூக்குமரத்திலே
ஆமானை கொலை செய்யும்படியாக கர்த்தர் காரியத்தை மாற்றினால் சொல்லுங்க பார்க்கலாம். இன்றைக்கு அருமையான தேவ ஜனமே, உங்களையும் என்னையும் கர்த்தர் நினைவு கூறத்தக்கதாய் கர்த்தர் நமக்கு எக்காலத்தை கொடுத்திருக்கிறார். ஆனால் இன்றைக்கு அந்த அந்த எக்காலத்தை நம்ம பயன்படுத்துறோமா சொல்லுங்க? அந்த எக்காலத்தை எடுக்கவே பிசாசு விடமாட்டான். அந்த எக்காலத்தை எடுத்தாலே நமக்கு என்ன வருது சொல்லுங்க பிரதர்? எக்காலத்தை எடுத்தாலே என்ன வருது? ஹலோ, என்ன வருது? ஆமாம், எடுத்தாலும் சரியாகவே ஊதவே வரமாட்டேங்குது. ஆ, பாதி ஊதும் போதே என்ன வந்துடுது? டயர்டாயிருது. அவனுக்கு தெரியும், எக்காலத்தை மட்டும் சரியாக ஊத ஆரம்பித்தா அவன் கதை காலி. இன்னைக்கு நம்ம ஒரு ரகசியத்தை தெரிஞ்சுக்கிடணும். கர்த்தர் சொன்னார், நீங்கள் அந்த எக்காலத்தை எடுத்து நீங்கள் பெருந்துணியாய் முழங்கும் பொழுது நான் பரலோகத்தில் இருக்கிற தேவன் உங்களை நான் நினைவு கூறுவேன். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? அல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, வேத புஸ்தகத்தில் இந்த ரகசியத்தை எல்லா பக்தர்களும் தெரிந்து கொண்டிருந்தார்கள். வேதத்தில் நம்ம வாசிக்கும் போது எலியா தன் தேவனை நோக்கி பலிபீடத்தை செப்பனிட்டு எக்காலத்தை எடுத்து ஊத ஆரம்பித்தான். என் தேவனே, நீர் என்னை அனுப்பினீர் என்றும் உம்முடைய வார்த்தையின்படியே நான் இதை செய்தேன் என்றும் இந்த ஜனங்கள் விளங்கி கொள்ளும்படி என்னை கேட்டருளும், என்னை கேட்டருளும் என்று சொன்ன மாத்திரத்தில் அந்த எக்கால சத்தத்தின் துணி பரலோகத்தை எட்டின பொழுது தேவனாகிய கர்த்தர் அந்த சத்துருக்களை வெட்கப்படுத்தும்படியாக, அந்த பாகால் தீர்க்கதரிசியில் வெட்கப்படுத்தும்படியாய் வானத்திலிருந்து அக்னியை அனுப்பி கர்த்தரே மெய்யான தேவன் என்பதை நிரூபிப்பதற்கு அவர் உண்மையுள்ளவராயிருந்தார். கரங்களை தண்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? அல்லேலூயா. அருமையான தேவ ஜனமே, தேவனாகிய கர்த்தர் சொன்னார், அந்த எக்காலத்தை எடுத்து அந்த பூரிகைகளை எடுத்து நீங்கள் பெருந்துணியாய் முழங்கும் பொழுது நான் உங்களை என்ன செய்வேன்? நினைவு கூறுவேன். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் ஏன் கர்த்தர் நம்மை நினைவு கூறவில்லை தெரியுமா? நீ நிறைய பேர் சொல்லுவாங்க, பாஸ்டர் எனக்கு ரொம்ப வேலை, ஜெபம் பண்ணுறதுக்கே எனக்கு என்ன இல்லை, நேரம் இல்லை. எக்காலம் ஊதுறதுக்கே நேரம் இல்லைன்னா என்ன அர்த்தம்? அவுட்டுன்னு அர்த்தம். ரொம்ப சிம்பிள். எதிரி என்ன பண்ணி போயிடுவான் சொல்லுங்க? இன்னும் விளங்கலையா? எக்காலம் ஊதுனா நீங்கள் ஜெயிச்சிருவீங்கன்னு தெரியும். அதனால தான் எக்காலத்தை என்ன பண்ண விட மாட்டேன்றான், ஊத விட மாட்டேன்றான். என்னைக்கு எக்காலத்தை நம்ம ஸ்டெடியாக ஊதுறோமோ அன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில ஜெயம் வருவதை சத்துரு தடுக்க முடியவே முடியாது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. நீங்கள் எக்காலத்தை எடுத்து ஊதும் பொழுது நான் அதை என்ன செய்வேன்? நினைவு கூறுவேன். என் ஜனங்கள் என்னால் என்ன செய்யப்படுவதில்லை? மறக்கப்படுவதில்லை. அடுத்தபடியாக வேதத்தில் நாம் வாசிக்கும் பொழுது இன்னொரு காரியத்தையும் சொல்லும்படியாக விரும்புகிறேன். ஆதியாகமம் 19 அதிகாரம் 29 வசனத்தை வாசிக்கலாம். ஆதியாகமம் 19:29. தேவன் அந்த சமபூமியின் பட்டணங்களை அழிக்கும் போது தேவன் ஆபிரகாமை நினைத்து லோத்து குடியிருந்த பட்டணங்களை தாம் கவிழ்த்து போடுகையில் லோத்தை அந்த அழிவின் நடுவிலிருந்து தப்பி போகும்படி அனுப்பிவிட்டார். அருமையானோர்களே, இங்கே ஆதியாகமத்தில் 2 நியாய தீர்ப்பை நாம் பார்க்கிறோம். சோதோம் குமரா பட்டணத்தினுடைய பாவம் தேவனுடைய சமூகத்தில் வந்து என்ன செய்தது? எட்டியது. அப்பொழுது கர்த்தர் அந்த சோதோம் குமரா பட்டணத்தை அழிக்கும்படியாக அவர் தீர்மானம் பண்ணினார். ஆபிரகாமிடத்தில் சொல்லுகிறார், நான் அந்த சோதோம் குமராவை நான் என்ன செய்ய போகிறேன்? அழிக்கும்படி தீர்மானம் பண்ணுகிறேன். அப்போ ஆபிரகாமுக்கு என்னாச்சுன்னா, அந்த சோதோம் குமாரா பட்டணத்தில் தான் இவனுடைய சகோதரனுடைய மகனாகிய லோத்து போய் என்ன பண்ணியிருக்கிறான்? செட்டில் ஆகியிருக்கிறான். இப்போ ஆபிரகாமுக்கு என்ன செய்கிறதுன்னு தெரியல. ஆண்டவர்கிட்ட பேச ஆரம்பிக்கிறான், ஆண்டவரே அதில் நீதிமான்கள் இருந்தால் அந்த பட்டணத்தை நீங்கள் என்ன செய்வீங்களா? அழிப்பீங்களான். சார், 50 நீதிமான் இருந்தால் அழிக்க மாட்டேன், 40
30, 20, 10. அப்ப 10 நீதிமான் இருந்தா நான் அழிக்க மாட்டேன்னு கர்த்தர் சொன்னார். ஒரு வியாக்கியான எழுதுகிறார், இவன் எதை வச்சு சொன்னான்னா, அந்த பட்டணத்தில் யார் இருக்கிறான், லோத்து இருக்கிறான், லோத்து மனைவி, ரெண்டு பிள்ளைங்க, ரெண்டு மருமக்கமார், எத்தனை பேராச்சு? சரி, இவங்க வந்து பக்கத்து வீட்டு எடுத்து வீட்டுக்காரங்களுக்கு ஏதாவது ஆண்டவரை பற்றி சொல்லியிருந்தா, ஆளுக்கு ஒரு ஒரு ஆத்மாவை ஆதாயப்படியிருந்தா கூட எத்தனை ஆச்சு? 10 பேர். அதனால அந்த 10 பேர் நிமித்தமாக பட்டணம் என்ன செய்யப்படுறோம், ரட்சிக்கப்படுறோம், லோத்தும் தப்பிச்சுக்கிடுவான் அப்படின்னு சொல்லித்தான். அந்த கணக்கில் தான் எத்தனையை கேட்டானா, 10. கடைசியில் பார்த்தா லோத்துவின் மனைவி அறவேக்காடு. என்னது அறவேக்காடு? கடைசியில் அதுவே அறகுற ரட்சிப்பாய் போச்சு. கடைசியில் மிஞ்சி தப்பிச்சு வந்து மொத்தம் 3 பேர். எத்தனை பேர்? 3 பேர். ஆனால் அந்த 3 பேரையும் கூட ஆபிரகாமுடைய ஜபத்தை நினைவு கூர்ந்து தப்பி வச்சாரான். உரையில சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்களும் உங்களுடைய குடும்பத்துக்காக நீங்கள் ஜபிக்கிற ஜபங்கள் அது ஒரு நாளும் மறக்கப்படுவதில்லை. கர்த்தர் அதை நினைவு கூறுகிறவராக இருக்கிறார். அல்லேல சொல்லுங்க பார்க்கலாம். ஆபிரகாமுடைய ஜபத்தை நினைவு கூர்ந்து கர்த்தர் லோத்துவின் குடும்பத்தை ரட்சித்தார். அல்லேலூயா. உங்களுடைய ஜபத்தை நினைவு கூர்ந்து உங்கள் பிள்ளைகளை கர்த்தர் நிச்சயமாகவே ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். அருமையான தேவனுடைய பிள்ளையே, இன்றைக்கு உங்களுடைய குடும்பத்துக்காக நீங்கள் ஜபிக்கலாம், உங்கள் பிள்ளைகளுக்காக ஜபிக்கலாம், உங்களுடைய கணவருக்காக ஜபிக்கலாம், உங்களுடைய குடும்பத்தில் இருக்கிற யாருக்காகவும் நீங்கள் ஜபிக்கலாம். ஆனால் உங்கள் ஜபம் நிச்சயமாகவே நினைவு கூறப்படும். நீங்கள் மரித்தாலும் உங்கள் ஜபங்கள் மறிப்பதில்லை. வேதம் அப்படி சொல்லுகிறவர்களே சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. ஆண்டவரே, என் பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன், ஆண்டவரே அந்த ஜபம் வீணாயிருமா? என் குடும்பத்துக்காக நான் ஜெபிக்கிற ஜபம் வீணாயிருமா? இல்லவே இல்லை. உங்களுடைய ஜபத்தை நினைவு கூறுகிற தேவன் இன்றைக்கும் ஜீவன் உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. அருமையான வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற பிரகாரம் தேவனுடைய பரிசுத்தவான்கள் ஒருவேளை மரித்து போகலாம், ஆனால் பரிசுத்தவான்களுடைய ஜபங்கள் என்ன செய்வதில்லை, மரிப்பதில்லை. ஒரு சமயத்தில் ஒரு புஸ்தகத்தில் வாசித்தேன், அருமையான ஒரு தாயார் நன்றாக ஊழியம் செய்வார்கள், திடீர்னு அவங்களுக்கு நடக்க முடியாத ஒரு வியாதி வந்து விட்டது. படுக்கையில் தான் இருப்பாங்க. ஆண்டவர்கிட்ட கேட்டாங்க, ஆண்டவரே எனக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சையா, நான் ஊழியம் செய்ய முடியலையே. அப்போ கர்த்தர் சொன்னாராம், நான் உனக்கு வேற ஒரு ஊழியத்தை தாரேன், நீ வீட்டில் இருந்துக்கிட்டே ஒருவேளை படுத்துக்கொண்டே நீ ஆத்துமாக்களுக்காக ஜெபி. உடனே அந்த தெருவில் இருக்கிற எல்லா ரட்சிக்கப்படாதவர்கள், அது இவங்கெல்லாம் ரட்சிக்கப்பட மாட்டாங்கன்னு யார் யாரெல்லாம் இருந்தாங்களோ அவங்க பேரெல்லாம் எழுதி ஜெபம் பண்ண ஆரம்பித்தாங்களா. அந்த அம்மா, அந்த அம்மாவுடைய ஜெபத்தை கேட்டு ஒவ்வொருத்தராக ரட்சிக்கப்பட்டாங்க. ஆனால் ஒரே ஒரு ஆள் மாத்திரம் என்ன செய்யப்படலை, ரட்சிக்கப்படலை. இந்த அம்மா மரணப்படுக்கையில் இருந்தாங்க. அப்போ பக்கத்தில் இருந்து சொன்னாங்களாம், நான் எல்லாருக்காக ஜெபம் பண்ணேன், எல்லாரும் ரட்சிக்கப்பட்டாங்க, ஆனால் அந்த ஒரே ஒருத்தர் மாத்திரம் என்ன என்ன செய்யலை, ரட்சிக்கப்படலை. அதனால் எனக்கு மனசு கஷ்டமாக இருக்குது சொல்லிட்டு இறந்துட்டாங்க. இறந்த உடனே அடக்காரன் நடக்குது. அடக்காரன் நடக்கும்போது அந்த ஆள் வந்திருக்கிறான். யார்? ஏன்னா அந்த தெருவில் தானே இருக்கிறான். கடைசியில் அடக்காராதனை முடிந்தது. அந்த அடக்காராதனையில் போதகர் கொடுத்த செய்தியை கேட்டு கர்த்தர் அவனை ரட்சித்தார். கடைசியாக அந்த அம்மாவை கொண்டு வந்து அடக்கம் பண்ணிட்டு திரும்ப போகும்போது அப்படியே கண்ணீரோடு கூட நடந்து வந்து வந்துக்கும்போது அந்த அம்மா சொல்லிட்டு இறந்தாங்கல்ல, அவர் சொன்னாராம், ஐயா அந்த அம்மா உயிரோடு இருக்கும்போது எவ்வளவோ சொன்னாங்க என்னை ஆண்டவரை ஏற்றுக்கொள்ள சொல்லி, நான் ஏற்றுக்கொள்ளலை, ஆனால் இன்றைக்கு நான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டிருக்கிறேன். அந்த அம்மா எனக்காக சொன்ன வார்த்தை வீண் போகலை, நான் இனிமே ஆண்டவருக்கு எப்படி இருப்பேன், சாட்சியாக இருப்பேன்னு சொல்லி சொன்னானா. அவர் சொல்கிறாரு, அந்த அம்மா இறந்தாலும் அந்த அம்மாவுடைய ஜபம் இறக்கவில்லை. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளையே,
உங்களுடைய ஜபமும் என்னுடைய ஜபமும் ஒரு நாளும் மறக்கப்படுவதில்லை. கர்த்தர் அதை நினைவு கூறுகிறவராயிருக்கிறார். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா. அருமையானவர்களே, அநேக வருஷங்களுக்கு முன்பதாக நம்முடைய சபையில் நம்ம பாஸ்டர் ஸ்டீஃபனருடைய தாத்தா ராஜ் பிரதர், அவர் இருந்த நாட்களில் காசிமேடில் தான் அவர் வீடு இருந்தது. அப்போ வந்து அந்த தெரசா ஸ்ட்ரீட் இருக்குல்ல, அவங்க வீட்டுக்கு ஒரு ஊழியக்கார் வந்திருந்தார். அப்போ திரியன் என்னை வந்து கூப்பிட்டு விட்டார், பாஸ்டர் உங்களை ஒரு ஊழியக்கார் பார்க்கணுன்றாரு, வாங்கன்னு. சரின்னு சொல்லிட்டு நான் அங்கே போனேன். அங்கே போனால் எனக்கு தெரிந்த ஒரு ஊழியக்கார் இருக்கிறார். அவர் யார்னா, எங்களுடைய தாயார் இருந்த சபையில் ஊழியக்காரர்கள் வருவார்கள். வர்ற சமயத்தில் ஒரு சில சமயத்தில் எங்கள் அம்மா அந்த பாஸ்டருங்களை வாங்க ஐயா எங்கள் வீட்டுக்கு வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு கூப்பிடுவாங்க. ஊழியக்காரர்கள் வந்து எங்கள் வீட்டில் வந்து என்ன செய்வாங்க, சாப்பிட்டுட்டு போவாங்க. அநேக ஊழியக்காரர் எங்கள் வீட்டுக்கு வந்திருக்கிறாங்க. அதில் இந்த ஊழியக்காரர் ஒருத்தர். அப்போ நான் கல்லூரியில் படித்து கொண்டிருக்கிறேன். அப்போ அவர் சொன்னார், கேட்டுக்கிறாங்க பாஸ்டர் யாருன்னு இந்த ஊர்லேருந்து வந்திருக்கார். ஐயோ எனக்கு தெரிஞ்சவராக தான் இருக்கணும், அவரை பார்க்கணுன்னு சொன்னால் நான் போனேன். போன என்னை பார்த்து சொன்னார், தம்பி நீங்கள் ரட்சிக்கப்படுவீங்கிறதே எனக்கு முதல்ல சந்தேகமாக இருந்தது, அதை காட்டில் நீங்கள் ஊழியக்காரரானது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குதுன்னார். ஏன்னு கேட்டால், அவங்களாம் வந்து எனக்கு சொல்லுவாங்க, தம்பி நீ ஆண்டவரை ஏற்றுக்கிறனும் ரொம்ப நல்ல பிள்ளை மாதிரி தலையாட்டுவேன். ஆனால் நான் ஒரு டெக்னிக் வச்சுருந்தேன், என்னென்னா இப்போல்லாம் ஆண்டவரை ஏற்றுக்கிடக்கூடாது. இப்படியே இருந்துட்டு கடைசியாக உயிர் போகிற சமயத்தில் ஏசப்பா என்னை ரட்சின்னு சொல்லிட்டு செத்துருவோம். எப்படி டெக்னிக்கு, பிரச்சனையே இல்லை பாருங்க, எங்கேயும் போயிடலாம், பரலோகத்துக்கும் போயிடலாம். இந்த மாதிரி ஒரு ஷார்ட்கட் நினச்சிருந்தேன். ஆனால் என்னைய காட்டில் அவர் எப்படிப்பட்டவர், அவர் அதை விட டெக்னிக்கு வரலையே சொல்லுங்க பார்க்கலாம். அதான் சொன்னார், நீ ஆண்டவரை ஏற்றுக்கிட்டது எனக்கு ரொம்ப ஆச்சரியம், எனக்கு தெரியும் இதே போல் எத்தனையோ பேருடைய ஜபங்கள் தான் என்னை இன்னைக்கு ரட்சித்து கர்த்தர் ஊழியக்காரனாக வச்சிருக்கிற. அத்தனை பேர் ராமேன்னு சொல்கிறீங்க. அவர்களுடைய ஜபங்களை எல்லாம் கர்த்தர் நினைவு கூர்ந்து கர்த்தர் இன்னைக்கு ரட்சித்து ஊழியக்காரனாக வச்சு. எத்தனை பேர் ராமன் சொல்றீங்க, உங்களுக்காக எனக்காக எத்தனையோ பேர் ஜபித்திருக்கிறார்கள். அவர்களுடைய ஜபங்களை எல்லாம் கர்த்தர் நினைவு கூர்ந்து இன்றைக்கு கர்த்தர் நம்மை சாட்சியாக வைத்திருக்கிறார். மனசை தொட்டு சொல்லுங்க, நான் உண்மையிலேயே ரட்சிக்கப்படுவேன்னு நான் முதல்லயே தீர்மானம் பண்ணி எத்தனை பேர் சொல்லுங்க பார்க்கலாம். என்னங்க ஒருத்தர் கூட யாருமே நம்ம ரட்சிக்கப்படுவோம்னு என்ன செஞ்சதில்லை. எத்தனை பேர் என்னோட சேர்ந்து ஆமென் சொல்றீங்க. அல்லேலூயா. காரணம் என்ன தெரியுமா, எத்தனையோ பேருடைய ஜபங்களை கர்த்தர் நினைவு கூர்ந்திருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அதே போல உங்களுடைய ஜபங்களையும் கர்த்தர் நினைவு கூறுவார். நீங்கள் யார் யாருக்காக ஜபித்தீர்களோ, யார் யாருக்காக கண்ணீரோடு ஜபித்தீர்களோ, அவர்கள் தலையின் மேலே உங்களுடைய ஜபங்கள் ஆசீர்வாதமாய் வந்து இறங்கும். அந்த ஜபங்கள் உங்கள் பிள்ளைகளுடைய தலையின் மேல் ஆசீர்வாதமாய் வந்து இறங்கும், உங்கள் குடும்பத்தின் மேல் ஆசீர்வாதமாய் இறங்கும். இன்றைக்கு கர்த்தரின் ஜபத்தை கேட்கவில்லை என்று சொல்லி ஜபத்தை நிறுத்தி விடாதே கர்த்தருடைய பிள்ளையே. இன்றைக்கு ஒருவேளை கர்த்தர் ஜபத்தை கேட்கவில்லை என்று சொல்லி சொந்து போகாதே கர்த்தருடைய பிள்ளையே. உன் ஜபத்தை கர்த்தர் நினைவு கூறுகிற நாள் வரும். அன்றைக்கு ஆசீர்வாதத்தை யாருக்காக நீங்கள் ஜபித்தீர்களோ அவர்கள் மேல் அந்த ஆசீர்வாதம் வந்து இறங்குகிறதை நீங்கள் காண்பீர்கள். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா. ஆபிரகாம் லோத்துவுக்காக ஜபித்தான், ஆனால் அந்த ஆபிரகாமுடைய ஜபத்தை கேட்டு லோத்துவை ரட்சித்தார். ஒரு நாள் வரும் பொழுது பரலோக ராஜ்யத்தில் கர்த்தர் சொல்லுவார், மகளே உன் ஜபத்தை நினைவு கூர்ந்து இவர்களையெல்லாம் நான் ரட்சித்திருக்கிறேன், உன் ஜபத்தை நினைவு கூர்ந்து இவர்களையெல்லாம் ஆசீர்வதித்திருக்கிறேன் என்று சொல்லி அவர் பட்டியலிட்டு காண்பிக்கும் பொழுது உன் ஜபத்தினாலே உன் பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறார்கள், உன் ஜபத்தினாலே உன் குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறது, உன் ஜபத்தினாலே இந்த ஊழியம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறது, உன் ஜபத்தினாலே இந்த காரியங்கள் எல்லாம் நடந்திருக்கிறது சொல்லும் பொழுது
அன்றைக்கு அதன் பலனை காண கர்த்தர் உதவி செய்வார். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? அல்லேலூயா. நம்முடைய ஜபங்கள் ஒரு நாளும் மறக்கப்படுவதில்லை. கர்த்தர் சொல்லுகிறார், உன் ஜபங்களை நான் என்ன செய்வேன்? நினைவு கூறுவேன். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? அல்லேலூயா. அடுத்தபடியாக நாம் பார்க்கும் பொழுது யாத்திராகமத்தின் புஸ்தகம் 2:24 வாசிக்கலாம். தேவன் அவர்கள் பெருமூச்சை கேட்டு தாம் ஆபிரகாமோடும் ஈசாக்கோடும் யாக்கோபோடும் செய்த உடன்படிக்கையை நினைவு கூர்ந்தார். யாக்கோபோடும் பண்ணின உடன்படிக்கையை நினைவு கூர்ந்து இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து வெளியே கொண்டு வந்தார். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அருமையானவர்களே, நம்முடைய தேவன் உடன்படிக்கையை நினைவு கூறுகிற தேவன். நம்முடைய தேவன் யாருங்க? அவர் சொன்ன வார்த்தைய ஒரு நாளும் மறக்க மாட்டாரு, அதை நினைவிலேயே வச்சிருப்பார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? மனுஷர்கள் நம்ம சொல்றத நம்ம மறந்துடுவோம். மனுஷனுடைய ஒரு பெரிய ஒரு வீக்னஸ் சொல்ல முடிய குணமே என்னதான் சொல்லுங்க? மறந்துடுவோம். என்ன பண்ணும்? நான் மறக்கவே மாட்டேன்னு சொல்றவங்க யாரும் சொல்லுங்க பார்க்கலாம். அப்படின்னா நீங்க ஞாபகம் மறதியா கையை தூக்குறீங்கன்னு அர்த்தம். ஒன்று, நம்முடைய இயலாமையினால என்ன பண்ண முடியாது, செய்ய முடியாது. இன்னொன்று, செய்கிறோன்னு சொல்லுவோம், என்ன பண்ணிடுவோம், மறந்துடுவோம். ஆனால் நம்ம ஆண்டவர் வந்து அவர் செய்கிறேன்னு சொன்னால் ஒரு நாள் மறக்கவே மாட்டார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? அவரது நினைவிலே வச்சிருப்பாருங்க. நம்ம மறந்துடுவோம், கர்த்தர் என்ன செய்ய மாட்டார், மறக்க மாட்டார். இன்னைக்கு உங்கள் பிள்ளைங்களை குறித்து சொல்லியிருக்கலாம், உங்கள் குடும்பத்தை குறித்து சொல்லியிருக்கலாம், இல்லாட்டும் உங்கள் எதிர்காலத்தை குறித்து கர்த்தர் சொல்லியிருக்கலாம். ஆனால் சொன்ன காரியத்தை நீங்கள் ஒரு வேளை யோசிக்கலாம், ஆண்டவரே நீங்கள் சொன்னதை மறந்துட்டீங்களா ஐயா, நீங்கள் வாக்குத்தத்தம் பண்ணதை மறந்துட்டீங்களா ஆண்டவரே, நீர் பண்ணின உடன்படிக்கையை மறந்துட்டீங்களா ஆண்டவரே. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, நான் பண்ணின உடன்படிக்கையை நான் ஒரு நாளும் மறப்பதில்லை. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? இஸ்ரவேல் ஜனங்களை ஆபிரகாமோடு கூட எத்தனையோ சந்ததிக்கு முன்பதாக அவர் பண்ணின உடன்படிக்கையின் பிரகாரம் அவர் ஞாபகத்தில் வைத்து இஸ்ரவேல் ஜனங்களை நினைவு கூர்ந்து ரட்சித்திருப்பாரானால் உங்களையும் என்னையும் குறித்து அவர் நினைவு கூர்ந்து நம்மை ஆசீர்வதிப்பது எவ்வளவு நிச்சயமாக இருக்கிறது. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. நம்முடைய தேவன் கொடுத்த வாக்கை அவர் நினைவு கூறுகிற தேவன். இஸ்ரவேலே, நான் உன்னை என்ன செய்வதில்லை, மறப்பதில்லை. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆனால் மனுஷர்கள் கொடுத்தது நம்ம என்ன பண்ணிடுவோம், செஞ்சிருவோம், மறந்துடுவோம். இன்னொரு சமயத்தில் நம்ம செய்யணும்னு நினைப்போம், நம்மளால் என்ன செய்யாது, முடியாது. ஏன்னா ஹியூமன் லிமிட்டேஷன் ஒன்று இருக்குது, மனுஷனுடைய தகுதின்னு ஒன்று இருக்குது. அந்த தகுதியை மிஞ்சி போனால் நம்மளால் செய்ய முடியாது. ஒரு சில சமயத்தில் செய்யணும்னு நினைப்போம், ஆனால் நமக்கு என்ன பண்ணிடும், என்னது, மறந்துடும். ஒரு பாஸ்டர் தான் சொல்லுவார், நல்லதெல்லாம் நினச்சிரு கெட்டதெல்லாம் மறந்துருன்னு சொல்கிறாங்க. மறந்தா ரெண்டுமே தான் மறந்துடும், உண்மைதானே? அது எப்படிப்பா, நல்லதெல்லாம் நினச்சிட்டு கெட்டதெல்லாம் என்ன செய்யறது, மறக்கிறது. மறந்தா ரெண்டுமே என்ன பண்ணிடுது, மறந்துடுது. நினச்சா ரெண்டுமே என்ன செய்யுது, உண்மையா இல்லையா? என்னங்க பேச மாட்டேன்றீங்க? நமக்கு என்ன கேட்காதீங்க. ஒரு சிலருக்கு வாங்கினது மட்டும் மறந்துடுது, கொடுக்கறது மறந்துடும். நம்ம எவ்வளோ பண்ணிச்சுக்கோ, நம்ம எவ்வளோ கொடுக்கணுங்கிறது மட்டும் எப்படி இருக்கும்? ஹலோ, ஒரு சிலருக்கு எது மட்டும் ஞாபகம் இருக்கும், அவங்களுக்கு எவ்வளோ வரவு வரணுமோ அது மட்டும் எப்படி இருக்கும், ஞாபகம் இருக்கும். எதாவது செலவோ பேச மாட்டீங்களே? நான் யாரையும் சொல்லலை, யாரை பற்றி எனக்கு தெரியாது. திடீர் திடீர்னு அப்பப்போ வரும், வேணும்னா எடுத்துக்கோங்க, வேணான்னா என்ன பண்ணுங்க, விட்டுருங்க. ஒரு அல்லையில சொல்லுங்க பார்க்கலாம். அல்லையிலையா, உண்மையிலே மறதினா என்ன ஆயிடணும், ஆமாம், வாங்கினதையும் மறந்துடணும், கொடுக்குறதையும் மறந்துடணும். அதுதான் உண்மையான மறதி. கொடுக்கறத மட்டும் என்ன பண்ணிடுறது, மறந்துடுறது. வாங்கிறது மட்டும் எப்படி இருக்குது, வாங்கிறது மட்டும் கராராக வாங்கிடுறோம்,
ஆனா கொடுக்கறது மட்டும் என்ன பண்ணிருது, மறந்தே போயிருது. ஒரு நிலையில சொல்லுங்க பார்க்கலாம், மறந்தா என்னத்தை பறந்துருங்க சொல்லுங்க, ரெண்டையும் மறந்துருங்க, அப்ப கர்த்தர் உங்களை மன்னிச்சிருவார். ஒரு நிலையில சொல்லுங்க பார்க்கலாம், ஏன்னா மறதி என்பது மனிதனுக்குரியது, ஆனால் கர்த்தர் நம்மை மறப்பதில்லை. எத்தனை பேர் ஆமைன்னு சொல்றீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் உடன்படிக்கையை நினைவு கூறுகிற தேவன். இன்னொரு காரியத்தை வாசிக்கலாம் சீக்கிரமாக, நியாயாதிபதிகள் புஸ்தகம் 16:28 வாசிக்கலாம். ஜட்ஜஸ் சாப்டர் 16:28. அப்பொழுது சிம்சோன் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, கர்த்தராகிய ஆண்டவரே, நான் என் இரண்டு கண்களுக்காக ஒரே தீர்வையாய் பெலிஸ்தர் கையிலே பழி வாங்கும் படிக்கு இந்த ஒரு விசை மாத்திரம் என்னை நினைத்தருளும். சிம்சோனை கர்த்தர் என்ன செய்தார்? நினைந்தருளினார். எந்த சூழ்நிலை தெரியுமா? சிம்சோன் இப்ப நீங்க பாத்தீங்க என்று சொன்னா, அவனுடைய ரெண்டு கண்களும் பிடுங்கப்பட்டாயிற்று, கைகளில் வெண்கல சங்கிலிகள் போட்டிருக்கிறார்கள். அருமையான சிம்சோனை இந்த நாட்கள் இருக்கிற எந்த ஒரு பலசாலியோடு ஒப்பிட முடியாது. பெரிய பெரிய பலசாலிகள் எல்லாம் நம்ம பார்க்குறோம், பெரிய மல்யுத்த வீரர்கள், அருமையான பெரிய பெரிய அத்லெட்டிக்ஸ் எல்லாரும் இருக்கிறாங்க, யாரும் அவங்கிட்ட நிற்க முடியாது. பெரிய கோட்டையின் மதில் சுவர் கதவை அப்படியே பேர்த்து எடுத்து கொண்டு போகக்கூடிய அளவுக்கு பெரிய பலசாலி. ஆனால் கர்த்தரோடு கூட அவன் பண்ணின உடன்படிக்கை அவன் முறித்த பொழுது அவன் தன் இரண்டு கண்களையும் இழந்து போனான். வெண்கல சங்கிலிகளால் கட்டப்பட்டு அருமையானோர் அவர்களுக்கு மாவரைக்கிற ஒரு யந்திரமாக மாறினான். எல்லாரும் ஒரு நாள்ல அவங்க வந்து என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க, கொண்டாடும் பொழுது எல்லாருக்கும் அந்த சிம்சோனை பார்க்கணும்னு ஒரு ஆசை. ஏன்னு கேட்டால் அப்படிப்பட்ட பலசாலியை இதுவரைக்கும் அவங்க பார்த்ததே கிடையாது. சிம்சோனை கூட்டிட்டு வாங்க, நாங்கள் பார்க்கணும்னு எல்லாரும் சொல்கிறாங்க. அவனை இருக்கிற இடத்துலேருந்து அவனை அழைச்சிட்டு வரான். கண்ணு தெரியாது, இப்போ கையை பிடிச்சி கூட்டிகிட்டு வராங்க. கூட்டிகிட்டு வந்து ரெண்டு தூண்களுக்கு இடையில் நிறுத்துகிறாங்க. இஸ்ரவேல் ஜனங்கள் சிம்சோனை மறந்துட்டாங்க. ஏன்னு கேட்டால் சிம்சோனால் இனிமே என்ன இல்லை, பிரயோஜனம் இல்லை, சிம்சோனுடைய சரித்திரம் முடிந்து விட்டது. அதே போல பெலிஸ்தியரும் சிம்சோனை பற்றி மறந்துட்டாங்க. ஏன்னா சிம்சோனுடைய சரித்திரம் நினைஞ்சிருச்சு, முடிஞ்சிருச்சு. ஏன்னா அவன் சிறை கைதி, அவனால் இன்னும் ஒன்றுமே செய்ய முடியாது. ஆனால் எல்லாரும் மறந்தாலும் கர்த்தர் மாத்திரம் இன்னும் சிம்சோனை நினைத்து கொண்டே இருந்தார். இவன் என் இரட்சகன் அல்லவா, இவன் என்னால் தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரம் அல்லவா, இவன் என்னுடைய பிள்ளை அல்லவா, இவன் கண்களை இழந்து இப்படி இருப்பது எனக்கு சித்தம் இல்லையே. அவனை இன்னும் நினைத்து கொண்டிருக்கிற ஒரு ஆண்டவர் இருந்தார். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, ஒருவேளை நாம் சோர்ந்து போயிருக்கலாம், ஒருவேளை ஆண்டவரை விட்டு தூரமாய் போய் மங்கி எறிகிற திரியை போல் இருக்கலாம், ஒருவேளை பேதுருவை போல நாம் ஆண்டவரை மறுதளித்திருக்கலாம். ஆனால் நம்மையும் ஒரு ஆண்டவர் இன்னும் நினைத்து கொண்டிருக்கிறார் என்பதை மறந்து விடாதே. உன்னை இரட்சித்த ஆண்டவர், உனக்காக ஜீவனை கொடுத்த ஆண்டவர், உன்னுடைய வாழ்க்கையுடைய வாழ்க்கை ஒரு திட்டத்தை கொடுத்து நம்மை தெரிந்தெடுத்த ஆண்டவர் ஒரு நாளும் நம்மை மறப்பதில்லை. நான் விசுவாசிக்கிறேன், அங்கே எல்லாரும் மறந்தாலும் கர்த்தருடைய கண்கள் சிம்சோன் மேலே நோக்கமாயிருந்தது. எப்பொழுது அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், எப்பொழுது அவனை நோக்கி கூப்பிடுவார் என்று அவருடைய கண்கள் அவன் மேல நோக்கமாயிருந்தது. சிம்சோன் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறான், கர்த்தாவே நீர் என்னை நினைந்தருளும், ஆண்டவரே மீண்டும் ஆயுமுடைய பாதத்தில் வருகிறேன், மீண்டும் ஆயினை உடன்படிக்கை புதுப்பித்துக் கொள்கிறேன் என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி வந்த பொழுது மங்கி எரிகிற திரியை அணையாத ஆண்டவர், நெறிந்த நாணலை முறியாத ஆண்டவர், அருமையானோர்லே சிம்சோனை பலப்படுத்தினார். ஒரு பெரிய பரிசுத்தவான் சொல்லுவார், எந்த தேவனுடைய பிள்ளையின் வாழ்க்கையும் தோல்வியிலே முடிந்ததாய் சரித்திரம் கிடையாது. கரங்களை திட்டு கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? எல்லாரும் சொல்லுவாங்க, சிம்சோன் விழுந்து போனான் என்பதில் சிம்சோன் விழுந்து போனவன் அல்ல, கர்த்தருக்காக ஜெயம் பெற்றவன். அவர்களே சொல்லுங்க பார்க்கலாம், எந்த பரிசுத்தவானுடைய வாழ்க்கையும்
எந்த தேவ மனுஷனுடைய வாழ்க்கையும் தோல்வியிலே முடிந்ததாய் சரித்திரம் கிடையாது. அருமையால பேதுரு மறுதலித்தாண்டு பிரசங்கிப்பார்கள். நல்லது, அதே பேதுரு எழுந்து நின்று 3000 பேரையும் 5000 பேரையும் ரட்சிக்கும் முடியாய் கர்த்தரவனை தூக்கி நிறுத்தினார் என்று வேதம் சொல்லுகிறது. இன்றைக்கு ஒருவேளை மங்கி எறிகிற திரியாய் நீ இருக்கலாம், ஆனால் இன்றைக்கு உன்னையும் கர்த்தர் நினைந்தருளுகிறவராய் இருக்கிறார். இன்றைக்கு உன்னுடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிறதுக்கு உண்மையுள்ளவராக இருக்கிறார். ஆனால் இன்றைக்கு நாம் செய்ய வேண்டிய காரியம், ஆண்டவரே என்னை நினைந்தருளும் என்று சொல்லுவோம். ஆனால் கர்த்தர் தம்முடைய கரத்தை நீட்டி நம்மை தூக்கி எடுத்து நம்மை ஆசீர்வதித்து நம்முடைய வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்வதற்கு இன்றைக்கு ஆண்டவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. எல்லாரும் நம்ம மறந்துடலாம், எல்லாரும் இனிமே உபயோகம் இல்லைன்னு சொல்லிடலாம், எல்லாரும் நம்மை வெறுத்து ஒதுக்கிடலாம், ஆனால் நம்ம கர்த்தர் மாத்திரம் நம்மை குறித்து என்ன செய்து கொண்டே இருக்கிறார், நினைத்து கொண்டே இருக்கிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அல்லேலூயா. அதைத்தான் தங்கிதக்காரன் சொல்றான், தாழ்வில் என்னை நினைத்தவரை துதிப்பேன். அல்லேலூயா. சிம்சோனை எல்லாரும் எப்ப நினைச்சாங்க தெரியுமா? அவன் பராக்கிரமசாலியா இருக்கும் போது நினைச்சாங்க, அவன் 1000 பேரை கொண்ட பொழுது நினைச்சாங்க. ஆனா அவன் மாவரைச்சிக்கிட்டு இருக்கும்போது ஒருத்தர் அவனை நினைக்கலைங்க, அவனை நினைத்தது தேவனாகிய கர்த்தர் ஒருவர் மாத்திரமே. அல்லேலூயா. நாம் நன்றா இருக்கும் பொழுது, ஐஸ்வர்யமா இருக்கும் பொழுது, உடம்புல நல்ல தெம்பு இருக்கும் போது, நாம் 4 பேருக்கு வேலை செய்ய முடியும் என்கும் பொழுது எல்லாரும் நம்மளை நினைப்பாங்க. ஆனா சரீரத்துல பலன் இல்லாமல் போகும்போது, கையில பணம் இல்லாம போகும்போது, நம்முடைய வாழ்க்கையில வேலை இல்லாம போகும்போது, தொழில் இல்லாம போகும்போது, நம்முடைய தாழ்விலே மாவரைத்து கொண்டிருக்கும் பொழுது ஒருவரும் நம்மை நினைக்க மாட்டார்கள். ஆனால் அந்த நிலைமையிலையும் நம்மை நினைக்கிற ஒருவர் உண்டானால் அது நம்முடைய ஆண்டவர் ஒருவர் மாத்திரமே. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? நம்முடைய தாழ்விலே நாம் ஒதுக்கப்பட்டிருக்கும் பொழுது, நாம் புறக்கணிக்கப்பட்டிருக்கும், ஒரே ஒரு வார்த்தை சொன்ன ஆண்டவரே என்னுடைய தாழ்விலே நெருக்கத்தில் சிறுமைப்பட்டு நான் இருக்கிறேன், ஆண்டவரே நீர் என்னை என்ன செய்யும் நினைத்தரலாம். கர்த்தர் அவனை ஒதுக்கிட்டாரா? கர்த்தர் அவனை ஒதுக்கினாரா? யூ ஆர் ரிஜெக்ட் சொன்னாரா? இல்லைங்க, அவனையும் கர்த்தர் திருப்பி தூக்குகிறதற்கு உண்மையுள்ளவராக இருந்தார். இன்றைக்கு அதே போல ஒருவேளை நாம் தாழ்வில் இருக்கலாம், ஒதுக்கப்பட்டிருக்கலாம், சிறுமைப்பட்டிருக்கலாம், அதிலேயும் நம்மை நினைக்கிற ஒரு தேவன் இருக்கிறார். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? கர்த்தர் மோவாவையும் அவன் குடும்பத்தையும் நினைந்தருளினார். ஆபிரகாமுடைய ஜபத்தை நினைந்தருளி லோத்துவின் குடும்பத்தை ரட்சித்தார். உங்கள் ஜபங்களை கர்த்தர் நினைந்தருளி அந்த ஜபத்து நிமித்தமாய் உங்களுடைய குடும்பங்களை ஆசீர்வதிக்க உண்மையுள்ளவராயிருக்கிறார். அது மட்டுமல்ல, நம்முடைய ஜபங்களை நினைந்தருளி நம்ம யுத்தத்திலே கர்த்தர் நமக்கு ஜெயம் கொடுக்க உண்மையுள்ளவராயிருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் நம்மோடு கூட பண்ணின உடன்படிக்கைகளை அவர் நினைவு கூர்ந்து நம்முடைய சிறுமையிலிருந்து, நம்முடைய கஷ்டத்திலிருந்து, நம்முடைய இடுக்கணிலிருந்து நம்மை விடுதலையாக்குகிறதற்கு உண்மையுள்ளவராயிருக்கிறார். எல்லாவற்றுக்கும் மேலாக நம்முடைய தாழ்விலே நாம் உடைந்து போயிருக்கும் பொழுது, ஒதுக்கப்பட்டிருக்கும் பொழுது, ஒன்றுக்கும் உதவாதவர்கள் என்று சொல்லுகிற வேளையில அந்த நிலைமையிலும் கூட நம்மை நினைவு கூறுகிற ஒரு ஆண்டவர் இருக்கிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அருமையானுள்ளே, இந்த தனிப்பட்ட அனுபவங்களை நான் அதிகமாக சொல்லுகிறதில்லை. ஆரம்ப நாட்கள்ல ஊழியத்தில் ரொம்ப நெருக்கடி வந்த பொழுது இந்த ஊழியத்தை செய்ய முடியாது என்கிற ஒரு நிலைமை வந்தது. அந்த நாளில் எல்லாவற்றையும் அப்படியே விட்டுட்டு கையில் ஒரு வேதாகமத்தை எடுத்துக்கொண்டு, போதும் இந்த ஊழியம், நமக்கு இது வேண்டாம், இதை செய்ய முடியாது என்று சொல்லி அருமையான சூளையில் நான் நடந்து போய் கொண்டிருந்தேன் அருமையானூரில். ஆனால் அந்த நேரத்தில் ஆண்டவர் என்னை தேடி வந்து, ஒருவரும் உதவி செய்ய எனக்கு அந்த நாட்களில் யாரும் இல்லை,
ஆனால் அந்த தாழ்விலே என்னை சந்தித்து என்னை இந்த அளவுக்கு உயர்த்தினது ஆண்டவருடைய மகா பெரிய கிருபை. அல்லேலூயா, அல்லேலூயா. தாழ்வில் நம்மை நினைத்தவரை ஒரு நாளும் நாம் மறக்கக்கூடாது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில் எந்த கடைசி மட்டத்துக்கு போனாலும் அங்கே இருந்து கர்த்தர் நம்மை தூக்கி கொண்டு வருகிறதற்கு அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஏசாயாவின் புத்தகம் 49:14 வாசித்து நாம் ஜெபிக்கலாம். சீயோனோ, கர்த்தர் என்னை கைவிட்டார், ஆண்டவர் என்னை மறந்தார் என்று சொல்லுகிறாள். ஸ்திரீ ஆனவள் தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ? அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. நான் உன்னை மறப்பதில்லை சியோனே. நீ சொல்ற நான் உன்னை மறந்துட்டேன்னு சொல்ற, ஆனா தாய் தன் பிள்ளைய மறந்தா கூட நான் உன்னை என்ன செய்ய மாட்டேன், மறக்க மாட்டேன். இதோ என் உள்ளங்கையில் உன்னை நான் வரைந்திருக்கிறேன். உன் மதில், உன் குடும்பம், உன் தொழில், உன்னுடைய காரியங்கள் எப்போது யார் முன்னால் இருக்குது? என் முன்னால் இருக்குது. நான் உன்னை என்ன செய்வதில்லை, மறப்பதில்லை. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. இன்றைக்கு ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகிறார், ஆண்டவரே நீர் என்னை மறந்துட்டீர் ஐயா, என் பிள்ளைகளை மறந்துட்டீங்க ஐயா, என் தொழிலை நீங்கள் மறந்துட்டீங்க, எனக்கு சொன்ன வாக்குறுதியை மறந்துட்டீங்க. ஆண்டவரே என்னை நீங்கள் மறந்துட்டீங்களா ராஜா? கேள்வியோடு உட்கார்ந்து இருக்கிற கர்த்தருடைய பிள்ளையே, தாய் தன் பாலகனை மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. உன் மதில்கள் எப்பொழுதும் என் கண்முன்பாக இருக்கிறது. ஒரு இடத்துல சொல்கிறாரு, நான் உன்னை மறப்பேன் ஆனால் என் வலதுகரம் தான் செய்யும் தொழிலை மறப்பதாக. இஸ்ரவேலே, நான் உன்னை மறப்பதில்லை. எல்லாரும் அப்படியே கண்களை மூடுவோம். ஆண்டவரை நோக்கி நாம் பார்க்கலாமா? ஆண்டவரே இந்த நாளிலையும் உம்மை நோக்கி நான் பார்க்கிறேன். ஆண்டவரே, தகப்பனே, நீர் என்னை மறக்காத ஆண்டவராயிருக்கிறதற்காய் உமக்கு நன்றி ராஜா. இன்றைக்கும் கூட ஆண்டவர் என்னை மறந்து விட்டாரா என்கிற ஒரு கேள்வியோடு உட்கார்ந்திருக்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, உன் ஜெபத்தை கர்த்தர் ஒரு நாள் மறப்பதில்லை. உன் பிள்ளைகளை குறித்து நீ ஜெபிக்கிற ஜெபங்கள், உன் குடும்பத்தை குறித்து ஜெபிக்கிற ஜெபங்கள் ஒரு நாளும் மறக்கப்படுவதில்லை. அவைகளை கர்த்தர் நினைவு கூர்ந்து பதில் செய்வதற்கு உண்மை உள்ளவராய் இருக்கிறார். ஒரு நாளும் அவர் மறப்பதில்லை. ஹாலேலூயா, ஹாலேலூயா. ஆண்டவரை நோக்கி பார்ப்போமா? ஹாலேலூயா, ஹாலேலூயா. பரலோக பிதாவே, இந்த நாளிலேயும் இஸ்ரவேலே நீ என்னால் மறக்கப்படுவதில்லை சொன்ன இந்த நல்ல வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம். இந்த நாளிலேயும் இன்றைக்கு யார் யாரெல்லாம் மனிதர்களால் மறக்கப்பட்டு உறவினர்களால் மறுக்கப்பட்டு ஆண்டவரே சூழ்நிலைமைகளில் வாயுண்டே பேலையைப் போல எங்கே போகிறோம் என்று தெரியாமல் தேவனும் என்னை மறந்து விட்டாரோ இந்த கேள்வியோடு உட்கார்ந்திருக்கிற நம்முடைய பிள்ளைகளோடு கூட நீர் பேசும் ஆண்டவரே. ஒவ்வொருவரையும் நீர் ஆறுதல் படுத்தும், ஒவ்வொருவரையும் தேற்றும், ஒவ்வொருவரின் நினைவு ஒரு ஆண்டவராக இருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். பெரிய காரியங்களை செய்யுங்கள். இயேசுவின் மூலம் கேட்கிறோம் நல்ல பிதாவே, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரம். உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரம். கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த தேவாவியானவருடைய அன்யோன்யம் சமாதானம் சந்தோஷம் நம்மனைவரோடு கூட என்றென்றைக்கும் தங்கியிருப்பதாக. ஆமென்.